ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய கழுகு ஃப்ரெண்ட் பேச போகிறேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்னோட வாழ்க்கையை பற்றி பேச போகிறேன். நான் முட்டைக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு விவசாயியுடைய நிலத்தில் என்னோட முட்டை அங்கே கடந்துருக்குது. அந்த விவசாயி முட்டையை பார்த்துட்டு, என்னது இது, இங்கே ஒரு வினோதமான முட்டை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வளர்த்தின கோழி முட்டைகளோடையே வச்சிட்டார். அந்த கோழி அதோடைய முட்டைகளை அடக்காக்கும் பொழுது நானும் கோழி குஞ்சுகளோடையே சேர்ந்து நானும் பிறந்துட்டேன். நான் கோழி குஞ்சுகளோடையே சேர்ந்து முட்டையிலிருந்து வெளியில் வந்ததுனால நான் நினச்சிக்கிட்டேன், நானும் ஒரு கோழி குஞ்சு தான் அப்படின்னு. கோழி குஞ்சு மாதிரியே கீழேயே பார்த்து கொத்திட்டு கிடப்பேன். கோழி குஞ்சு மாதிரியே யோசித்தேன். கோழி குஞ்சு மாதிரியே நான் அப்படியே பின்னாடியே வளர்த்திட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப உயரத்தில் ஒரு கழுகு பறந்துச்சு. அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ச்சே, அந்த பறவைகள்லாம் உயரமான இடங்களில் பறக்கிறதுக்கும் உயரமான இடங்களில் வாழ்கிறதுக்குமாகவும் உருவாக்கப்பட்டதாட்டிருக்குது. நான் இந்த பூமியிலேயே இருக்க வேண்டியது தான், நான் பூமிக்கு மண்ணு மேலே இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போது விவசாயி ஒரு நாள் என்கிட்ட வந்து, என்ன பார்க்குற, மேலே பறக்குதே அதே மாதிரியான பறவை தான் நீயும் கழுகு தான். இந்த கோழி குஞ்சுகளோடு இருக்கிறதுனால நீயும் ஒரு கோழி குஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு வளர்ந்துட்டுருக்குற. ஆனால் நீ இங்கே இருக்க வேண்டியவன்ல, நீ இந்த பூமி மேலே இந்த மண்ணு மேலே இப்படி நடந்துட்டுருக்குற வேண்டியவன்ல, நீ உயரமான இடத்துக்குரியவன். ரெக்கையை நீ அடித்து பாரு, எவ்வளோ உயரத்துக்கு பறக்கிற அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அந்த விவசாயி சொல்கிறத கேட்டுட்டு என்னோட ரெக்கையை மெதுவாக அடிக்க ஆரம்பித்தேன். என் ரெக்கையை அடிக்க 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 நான் உயரமான இடத்துக்கு பறக்க ஆரம்பித்தேன். நான் உயரமாக இருக்க என்னோட கண்ணில் தூரத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, நான் வித்தியாசமானவன், நான் கோழி குஞ்சு இல்லை அப்படின்னு. தம்பி தங்கச்சி, நீங்கள் கூட சில நேரத்தில் என்ன மாதிரி இருக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு தெரியாமையே நீங்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறீங்க. நீங்கள் உங்களை ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு விசுவாசித்து உங்களுடைய விசுவாச ரெக்கையை நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வாழ வேணுங்கிறத ஒரு உன்னதமான வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசங்கிற ரெக்கையை அடிங்க. அடிச்சிங்கன்னா நீங்கள் பறக்க வேண்டிய உயரம் வேறு, நீங்கள் பார்க்க வேண்டிய தூரம் வேறு, உங்கள் கால்களால் நடக்க வேண்டியதே வேறு. பைபிளில் ஆண்டவர் பாருங்கள் என்ன வச்சு உங்களை உற்சாகப்படுத்துகிறாரு, எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று ஏசாயா 40:31 வசனத்தில் போட்டிருக்குது, தெரியுமா? நீங்கள் வந்து சாதாரணமான ஆளுங்க கிடையாது, ஏசப்பாவோடைய சொந்த பிள்ளைங்க. சரியா, அந்த சந்தோஷத்தோட அந்த மனமகிழ்ச்சியோட வாழ்ந்து பாருங்க. சரி, நேரமாச்சு. Bye-bye.